नमो अरिहंताणं नमो सिद्धाणं नमो आयिरियाणं नमो वज्रयाणं नमो लोये सौवसागुणं मंगलं भगवान् वीरो मंगलं गौतमो गणी मंगलं कुंदकुंदार्यो जैन धर्मोस्तु मंगलं सर्वमंगल मांगल्यं सर्वकल्याणकारकं प्रधानं सर्वधर्माणां जैनं जयतु शासनं जैनं जयतु शासनं जैनं जयतु शासनं। அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் சேனிகிராஜன் முனிவரிடம் தன்னுடைய பூர்வபவத்தை பற்றி கேட்கிறார் என்று படித்து முடித்தோம். அதன் தொடர்ச்சியை இன்று பார்க்கலாம். முனிவர் அவரோட பூர்வ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அத்தைவ ஆரியகண்டே சூரகாந்த தேசே பிரத்யந்தபுரே ராஜா மித்ரக தத் புத்திரக சுமித்ரக. இங்கே ஆரியகண்டத்தில் சூரகாந்த தேசம், அந்த தேசத்துக்குள்ள பிரத்யந்தபுரே அதே மாதிரியே பேர் சூரபுரன்ற ஊரில் ராஜா மித்ரக அவரோட புத்திரனோட பேர் சுமித்ரக. அதாவது ஆரியகண்டத்தில் சூரபுரம்ன்ற ஊரில் ராஜா வந்து மித்ரன்ற ஒரு ராஜா, அவரோட பையன் சுமித்ரன். பிரதான புத்திரக சுஷேனஸ்தம் ராஜதனுஜோ ஜலக்கிரீடாவசரே அதிஸ்னேகேன வாபிகாயம் விபஞ்சயத்தி. பிரதான மந்திரியோட புத்திரன் பேர் சுஷேனக சுஷேன். ராஜாவோட புள்ள சுமித்ரனும் சுஷேனனும் ஜலக்கிரீடா பண்ணின்னு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போது ரொம்ப ஸ்நேகமாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த விளையாடும்போது பிடிச்சி உள்ள முழுக்க அடிக்கிறாரு ராஜா பையனை, ராஜா பிள்ள சுமித்ரனை. சுஷேனன் என்ன பண்ணுறாரு, அந்த கணத்துக்குள்ளே அப்படியே அழுத்தி விடுறாரு, விளையாட்டை தான் பண்ணுறாரு. ஆனால் தசிய மகா சங்க்லேஷோ பவதி, அதனால் ரொம்ப மூச்செல்லாம் திணறி போயிருந்து போல ரொம்ப கிளேஷமாயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு ராஜா பிள்ளைக்கு. காலாந்தரேன சுமித்ரோ ராஜா ஆசித் தத்பயன சுஷேனக தாபசோ பபுவ. காலம் போக போக அவங்க அப்பா அப்புறம் அவர் ராஜாவாயிட்டார், சுமித்ரக ராஜா ஆயிட்டார். சுஷேனனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ராஜாவாயிட்டான் நாம் அவனை கணத்தில் பிடிச்சி அழுத்தி விட்டோமே அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துட போகிறான்னு பயந்து போய் தாபச முனிவர் ஆகி போயிடுறாரு. தாபச பபுவ ஏகதா ஆஸ்தான கதக சுமித்ரக சுஷேனம் அபஷ்யன் கமபி புஷ்டவான் சுஷேனக குவாயித்தி. ஆஸ்தான மண்டபத்துக்கு போனால் ஒரு நாள் சுமித்ரன் என்ன பண்ணுறாரு, சுஷேனனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற யாரையும் கேட்குறாரு, எங்கே சுஷேனனை காணும் அப்படின்ட்டு. ஸ்வரூப்பே நிரூபித்தே தத்ர ஜகாம தத் பாதையோர் லக்ன தபஸ்யாம் தியஜாமிதி. இது தெரிஞ்சு அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அங்கே போய் அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு, நீ இந்த தபசி ஆகிட்டு இதை விட்டுடு அப்படின்னு கேட்குறாரு. ஸ்நேகிதன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு. தேனை கட்டமைப்பி நான் தியத்தம், ஆனால் அவர் வந்து தாபச முனி நிலையை விட மாட்டேன்னுறாரு. ததா மம கிருஹ ஏவ பிக்ஷாம் கிருஹா நேத்தி பிரார்த்தித்தோ அபியுபஜகாம. அப்போது நீ என் வீட்டில் மட்டும்தான் பிக்ஷா எடுக்கணும், என் வீட்டில் தான் பிக்ஷா எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பிக்ஷா வந்து வேறு எங்கேயும் போகக்கூடாது, நீ என் வீட்டில் தான் வரணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி பிரார்த்தனை பண்ணதும் உடனே அபி உபஜகாம, சரி அவர் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்ட பிறகு திரும்பி போயிட்டாரு ராஜா. சக மாசோபவாச பாரணாயாம் தத் கிருகம் ஆயயவ். அந்த முனிவர் யார், சுஷேன
முனிவர் வந்து ஒரு மாசோபவாசி. அவர் ஒரு மாதம் கழிச்சுட்டு பாரணத்துக்கு வராரு. இவங்க சுமித்ரன் வீட்டுக்கு வராரு. ஆனால் ராஜா வாயிட்டதால் இவருக்கு பாருங்க, ராஜா வெக்ரஸ்தம் ந பஷ்யத், அவரோட கவலை 1008 கவலையில் நாட்டு கவலையில் அவர் முனிவர் வந்ததை பார்க்கல. த்வித்திய த்ரித்திய பாரணையோரப்பி, ரெண்டாவது தடவை மூணாவது தடவை ஒரு மாதம் கழித்து கழித்து பாரணைக்கு வரும்போதும் ரெண்டாவது தடவையும் கவனிக்கலையா, மூணாவது தடவையும் கவனிக்கலையா, அப்படியே அவர் நிஷக்தம் கச்சந்தம் தம் கஷ்யச்சி தர்ஷ லலாபச்ச நிகிருஷ்டோ ராஜா ஸ்வயம் அஸ்மை பிக்ஷாம் ந ததாதி ததத்தோ நிவாரயதீதி மாரித்தஸ்தேனா தேனாயாமிதி ஸ்ருத்வா. கொஞ்சம் நிறுத்திட்டு படிக்கலாம். இந்த ரெண்டு மூணு தடவையும் அவருக்கு ஆகாரம் இல்லாமல் போயிடுவோம், அவர் அப்படியே சக்தி இல்லாமல் அப்படியே திரும்பி போகிறாராம். அதை பார்த்துட்டு ஒருத்தன் கஷ்யச்சித்து அதை பார்த்துட்டு லலாப்ப அப்படி சொல்கிறான், அவனே சொல்லிக்கிறான், இந்த ராஜா ரொம்ப நிகிருஷ்டமானவராக இருக்கிறாரு, தானும் பிக்ஷாம் தரமாட்டேன்றாரு, மற்றவங்களையும் தர விடலை இவர், என் வீட்டில் மட்டும்தான் பிக்ஷாம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாரு இல்லை, அதனால் முனிவரால் வேறு எங்கேயும் போக முடியல, அதனால் இவங்க சொல்கிறாங்க தானும் தரமாட்டார் மற்றவங்களையும் தர விட மாட்டார், இந்த முனிவர் இறந்தாருன்னா இது இந்த ராஜாவால் தான் அப்படின்னு சொல்கிறார். இது ஸ்ருத்வா கோபேன பிக்ஷுகு கிமப்பிய கிமப் அவதாரையன் பாஷாண லக்ன பாதக பபாத மமார வியந்தர தேவோ ஜக்ஞே. இந்த இவன் யாரோ ஒருத்தன் இப்படி சொல்கிறான், தானும் கொடுக்க மாட்டேன்றாரு இந்த ராஜா, மற்றவங்களையும் கொடுக்க விட மாட்டேன்றாரு, அதனால் இந்த முனிவர் செத்தார்னா ராஜா தான் காரணமாக இருக்க போகிறாருன்னு சொல்கிறார். இதை கேட்டுன்னு பிட்சு ஒரு இந்த தாபச முனி இதை கேட்டுக்கிட்டு என்னவோ அவருக்கு அந்த நேரம் சரியில்லை, அவர் மனசில் கோபம் வந்துடுது. கோபம் வந்துடுத்து நிஜமாகவே அவன் சொல்கிற மாதிரி ராஜா வேணும்னே தான் நமக்கு ஆகாரம் தானம் பண்ணலை, மற்றவங்களையும் பண்ண விடாத விட்டு பண்ணிட்டார் போல இருக்குன்னு ஏதோ ஒரு கெட்ட நேரம் அந்த மாதிரி நினைப்பு வருது. அந்த நேரத்தில் ஒரு பாறையில் கால் இடருது, அவருக்கு கால் இடறி கீழே விழுறாரு, விழுந்த இடத்துலையே அப்படியே இறந்துடுறாரு. இறந்ததும் அந்த மாதிரி கோபத்தோடு இருந்து விழுந்து இறந்ததால் வேந்தர தேவனை போய் பிறந்துட்டார். ராஜா தன் மிருத்தியும் விஜ்ஞாய தாபஸோ அஜனி ஜீவித்தாந்தே வியந்திர தேவோ அப்பி பபுவ. ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான், இவர் இறந்ததை கேட்டதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவரும் தாபச முனி ஆயிட்டார், தாபச முனி ஆகி கடைசியில் ஜீவித்தாந்தேன்னு வாழ்ந்து முடித்து கடைசியில் இறந்து போய் அவரும் வியந்திர தேவனாகவே பிறந்துட்டார். ததஷ்சுத்வா துவாம் ஆசீத் இதரோ அசியாஸ்டேலின்யாக குனிக்காக்கியோ நந்தனக சியாதித்தி நிரூபித்தே ஜாதிஸ்மரோ அக்ஜனி ஜல்பச்ச ஜினஏவ தேவோ திகம்பரா ஏவ குரவோ அகிம்சா லக்ஷண ஏவ தர்மக இத் உபசம சத்ருஷ்டி அப்ரவீத் அந்தர் முகூர்த்தே மித்யாத்வம் ஆசிரித்திய சுகேன ஸ்திதக. இவர் இந்த மாதிரி அவரும் இறந்து வேந்திர தேவன் ஆயிட்டாரா, அந்த ராஜா இறந்து வேந்திர தேவனானார், அவர் தான் இப்போ நீ ஸ்ரேணிக்கனாக பிறந்திருக்கிற இந்த பிறவியில் அந்த ராஜாவாக இருந்தவன் தான் வந்து ஸ்ரேணிக்கனாக பிறந்திருக்கிற. அந்த மந்திரி பையன் சுஷேணன்னா இருந்தானே இன்னொரு தாபசன், இப்போ வேந்திர தேவனாக இருக்கானே, அவன் வந்து இந்த சேலினியோட வயிற்றில் குனிக்கா அப்படின்ற பிள்ளைய வந்திருக்கான், வரப்போகிறான், அந்த மாதிரி பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லிடுறாரு இவர். இதை சொல்லும்போது ஸ்ரேணிக ராஜாவுக்கு ஜாதி ஸ்மரணை வந்துடுது. ஜாதி ஸ்மரணை வந்து தான் அவர் வாய் தன்னால் தானே உலகம்ல அது மாதிரி பேச ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறாரு, ஜினர் மட்டும்தான் தேவர், ஜினேந்திர பகவான் மட்டும்தான் தேவர்,
திகம்பர மட்டும்தான் குரு, திகம்பர முனிகள் மட்டும்தான் குரு, அகிம்சா லட்சணம் மட்டும்தான் தர்மம் அப்படின்னு எப்படி சொல்கிறாரு? இதாவது உபசம சமயக் திருஷ்டி. ஒரு நிமிஷம் வந்துட்டு ஒரு அந்தர்முகத்தம் இருந்தது, அதோட திருப்பி அந்த சமயத்துவம் போயிடுச்சு, மித்தியாத்துவம் வந்து நல்ல சுகமாக உட்காந்துச்சு ஸ்ரேணிக ராஜா கிட்ட. அந்நதா திரையோ முனையோர் தேவி பவனம் சரியார்த்தம் சமாகுகு. இன்னொரு தடவை ஒரு மூணு முனிவர்கள் இங்கே ராஜபவனம் வராங்க, சரியாக்கு ஆகார சரியாக்கு. ராஜா பவானி தேவி முனின்னு ஸ்தாபைய ராஜா சொல்கிறாரு, நம் தேவி முனிவர்களை இங்கே நிறுத்து கூப்பிடுன்ற மாதிரி ஸ்டாப் இங்கே நிறுத்து. உபவ் சண்முகம் ஈய துஸ்தர தேவியாக திரிகுப்தி குப்தா திஷ்டந்தி யுக்துவா திரையோபி வியாகுட்டிய உத்தியானே தத்தஸ்துகு. அதாவது ராஜா வந்து அவங்கள நிறுத்தி வை, நம்ம ரெண்டு பேருமா வந்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். ரெண்டு பேரும் உபவ் சண்முகமீ துஸ்தத்ர அப்படி சொல்லிட்டு போகிறோம், நம்ம ரெண்டு பேருமே பார்த்து இது பண்ணலாம். தேவி என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட போயிட்டு த்ரிகுப்தி குப்தா ஸ்ரீ திஷ்டன் குப்தாக திஷ்டந்தி இத்தியுக்த, அதாவது திரிகுப்தியோடு இருக்கிற முனிவர்களே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இருங்க இங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மூணு முனிவர்களும் வியாகுட்டக என்ன பண்ணாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. போயிட்டு உத்தியானே தஸ்து உத்தியானத்தில் போய் தங்கிட்டாங்க. திரிகுப்தி இருக்கிற முனிவர்களே இங்கே தங்குங்கன்னு தேவி சொன்னதும் அவங்க கிளம்பி போய் பக்கத்தில் இருக்கிற உத்தியானத்தில் தங்கிட்டாங்க. ராஜா கிமித்தி நஸ்திதா இது தேவி புஷ்டா தேவிக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இவங்க நிற்கலை அப்படின்னு கேட்குறாங்க. யாவ தத்தானேவ பிரிச்சாவ, இதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றாங்க. ஏகி தத்ரேத்தி, அதனால் அவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க. தத்ர ஜக்மத்தூர் வந்தனானந்திரம் ராஜா பிரிச்சதி ஸ்ம தர்மகோஷம் முனிம். அங்கே போயிட்டு அவங்கள வந்தனெல்லாம் பண்ண பிறகு தர்மகோஷ முனிவர்கிட்ட ராஜா கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி நிற்காமல் வந்துட்டீங்க? ச ஆக ச ஆக அப்படின்னா சொல்கிறாருன்னு அர்த்தம். முனிவர் சொல்கிறார், அஸ்மாக்கம் மனோகுப்தி நாஸ்திதா கதமிதி சேத் கலிங்க தேசே தந்திபுரே ராஜா தர்மகோஷோ தேவி லக்ஷ்மிமதி. அதான் இப்போ தர்மகோஷ முனிவர் தானே இவர் இவரோட கதையை தான் சொல்கிறார். எங்களுக்கு மனோகுப்தி நிற்கலை, அதனால் ஏன்னா எப்படி நிற்கலைன்னு சொல்கிறேன். கலிங்க தேசத்தில் தந்திபுரன்ற ஒரு ஊர் நாட்டில் நான் ராஜாவாக இருந்தேன். தர்மகோஷக என்னோடய மனைவி பேர் லக்ஷ்மிமதி, என்னோடன்னா சொல்ல அவர் ராஜா தர்மகோஷக லக்ஷ்மி தேவி லக்ஷ்மிபதினு கதை சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. தர்மகோஷன்ற முனிவர்ன்றதால் அவர் கதையை சொல்கிறாருங்கிறதுக்காக நான் இப்படி சொன்னேன். சார் கேனச்சின் நிமித்தேன திகம்பரோ பூத்வா கௌஷாம்பியாம் சரியார்த்தம் பிரவிஷ்டோ. அந்த ராஜா வந்து ஏதோ ஒரு நிமித்தத்தில், என்ன நிமித்தன்றது சொல்ல முடியல, ஏதோ ஒரு நிமித்தத்தால் திகம்பர முனி ஆயிட்டார். முனி ஆயிட்டு கௌசாம்பி நாட்டுக்கு சரியாவுக்கு வராரு. ராஜமந்திரி கருடசிய பாரியையா ஸ்தாபித்தக. அப்போது அந்த ராஜமந்திரியோட ராஜமந்திரி கருட அவர் பேர் பாருங்கள் கருட, அவரோட மனைவி வந்து இவங்கள ஆகாரத்துக்காக நிறுத்துறாங்களாமா. சரியா கருணாவசரே அஸ்தா சிக்தம் பூமௌ பதிதம். அப்போ அவங்களுக்கு ஆகார தானம் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணும்போது கையில் இருக்கிற அஸ்தா சிக்தம் அப்படின்னா கையில் இருக்கிற அன்னம் கீழே விழுதான், சாதம் சாப்பாடு கீழே விழுதான். தது அவலோக்கையன் தது அங்குஷ்ட
வட்டம் மத்ராசித் லக்ஷ்மி மத்தியாக அங்குஷ்டி சம இதி ஸ்வவனிதம் சஸ்மாரே அந்தராயம் சகார. அப்போது அந்த சாதம் கீழே விழும்போது அன்னம் கீழே விழும்போது அவர் பார்வை கீழேப்படுது. அப்போது அந்த லக்ஷ்மி மத்தியோட கால் தெரியுது, கால் அங்குஷ்டி காலோட கட்டவரல் தெரியுதான். அது தெரியும்போது என்னோட மனைவி அவங்களோட கால் கட்டவரல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாராம். அதாவது முனி இதுல வந்துட்டு தன்னோட பழைய இதுவை நினச்சிட்டாரு இல்லை, அப்போ மனோகுப்தி இல்லாமல் போயிடுச்சு இல்லை, அதனால் எனக்கு அந்தராயம் வந்துடுத்து, அந்த நேரத்தில் எனக்கு அந்தராயம் வந்துடுத்து. த்வத்தேவியா த்ரிகுப்தி குப்தாஸ் திஷ்டந்தி திஷ்டந்த் இதி யுக்தே அஸ்மாக்கம் ததா மனோகுப்தி நஷ்டேதி நஸ்திதாக. உன்னோட மனைவி மூணு குப்தி இருக்கிற நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க, நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆகார தானத்துக்கு. ஆனால் மனோகுப்தி இல்லாமல் போனதால் நாங்கள் நிற்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். சுத்வா சமாச்சரியா சேத்தோ அபோபவித். இதுக்கே சுத்வா சமாச்சரியா சேத்தோ அபோபவித். எழுத்து ரொம்ப கொஞ்சம் பிரிண்ட் கொஞ்சம் நிறைய விட்டு விட்டு இருக்குது, படிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, மன்னிச்சுக்குங்க. இப்படி இவர் சொன்னதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சான் ஸ்ரேணிக ராஜாக்கு. ததோ ஜினபால முனிம் பிரபச்ச யூயம் கிமித்தி நாஸ்தித்தாக. அப்புறம் அவர் ஜினபால முனிவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் நிற்கலை அப்படின்னு கேட்குறாரு. சாக பூமி திலக்க நகரே ராஜா பிரஜாபாலோ தேவி தாரிணி. அவர் சொல்கிறார் என்னன்னா, பூமி திலகம்ன்ற நகரத்துக்கு ராஜா பிரஜாபாலன், அவங்க மனைவி வந்து தாரிணி சுதா வசுகாந்தா, அவங்க பொண்ணு பேர் வசுகாந்தா. கௌசாம்பியாதிபதி சண்ட பிரத்யோத்தனேன யாச்சித்தாக. வசுகாந்தான்ற பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நல்லா அழகாக இருக்கிறாங்க, அதனால் கௌசாம்பி நாட்டு அதிபதி சண்ட பிரத்யோத்தன் அப்படின்றவர் அது மனைவியாக கேட்குறாரு. சஹ நா அதாத். பிரஜாபாலம் ராஜா வந்து தம் பொண்ணை கொடுக்க மாட்டேன்றாரு. இத்தரஸ்ததே தத்புரம் விவேஷ்ட. அதனால் கௌசாம்பி நாட்டு ராஜா பிரத்யோத்தனன் படையெடுத்துக்குன்னு வந்துட்டார், போருக்கு வந்துட்டார். ததா துர்க சம்லக்னன் வேண ஜினபால முனி தியானேனாஸ்தாத் வனபாலாத் வி புத்திய பிரஜாபாலக சானந்தோ வந்தித்துமைத்த. அதாவது இந்த நேரத்தில் வந்து அவர் போருக்கு வந்துட்டார் பிரத்யோத்தனன். இங்கே வந்து துர்க சம்லக்னவனே அந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வனத்தில் ஒரு முனிவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜினபாலர் முனிர் தியானேனாஸ்தா. அவர் பேரும் ஜினபாலர் பொழுது. ஜினபாலன்ற முனிவர் வந்து தியானத்தில் இருக்கிறாருன்ட்டு வனபாலன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பிரஜாபாலன் வந்து அங்கே போகிறாரு. ரொம்ப ஆனந்தத்தோடு போயிட்டு அந்த முனிவரை வணங்குறாரு. வந்தனானந்தரம் கோ அப்பியவதத். அவர் வணங்கின பிறகு அவர்கிட்ட சொல்கிறார். அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ராஜா சொல்லலை, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஹே முனே ராஜ்யோ அபய பிரதானம் பிரயச்சேத்தி. ராஜா ஏ முனிவரே நீங்கள் ராஜாவுக்கு அபயதானம் கொடுங்க அப்படின்னு யாரோ சொல்லிடுறாங்க.
போருக்கு வந்திருக்காங்க இல்லையா, வெளியே ஒருத்தர் ராஜாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்றதுக்காக முனிவர்கிட்ட கேட்டுடுறாங்க. ததஸ்தத் புண்ணியன கயாச்சி தேவத யுக்தம் பாமைஷீரித்தி மாபைஷீரித்தி. அப்போ இதை கேட்குற நேரத்திலேயே அந்த ராஜாவுக்கு புண்ணியம் உதயமாகி போதான். அந்த புண்ணிய உதயத்தால் யாரோ ஒரு தேவதை இந்த பீதி பயம்லாம் படாத அப்படின்னு சொல்லி அசரியிலே வார்த்தை கேட்குதான். ததோ விபூத்தியா புறம் பிரவிஷ்டக, அதனால் ரொம்ப சந்தோஷமாக பெருமையோட தன்னோட நகரத்துக்கு உள்ளே வராராம். ததஸ்தம் ஜைனம் மத்வா சண்ட பிரத்யோத்தனா வியாகுட்டித்தக. இதை பார்த்துட்டு இவர் ஜெயினம் போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கௌசாம்பி நாட்டு ராஜா சண்ட பிரத்யோதனன் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு சண்டையை நிறுத்திட்டு திரும்பி போகிறாராம். ததக இதர ததந்திக்கம் விசிஷ்டா பிரஸ்தாபயாமாச கிமித்தி வியாகுட்டி சேயிதி. உடனே ஒரு விசிஷ்டம் பிரஸ்தாபே, ஏன்னா ஒரு தூதனை அனுப்பி ஏன் இந்த மாதிரி திரும்பி போகிற அப்படின்னு கேட்குறாராம் ராஜா. யார் இந்த பிரஜாபாலன், இவர் வந்து திரும்பி போகிறவர்கிட்ட கேட்குறார். சண்ட பிரத்யோதனன்னு கேட்குறாராம். அவர் சொல்கிறாரு, சோ அவோச்சத் ஜைனேன சக நா யுயுதே இதி வியாகுட்டே. நான் ஒரு ஜைனனோட சண்டை போட மாட்டேன், அதனால் நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொன்னானாம். இத்தரஸ்தைனத்துவம் அவபுத்தியாந்தக பிரவேஷிய புத்திரீம் தத்த புத்திரீம் அதத்த. இதை கேட்ட உடனே அவர் சண்ட பிரச்சோதனன் ஜெயினன்றது தெரிஞ்சிட்டு அவரை ஊருக்குள்ளே வரவழைச்சு தன்னோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு ராஜா. ஏக்கதா சண்ட பிரத்யோத்தனக ஸ்வவனிதாந்திக்கு அவதத் தவ பித்தரம் எதி ததா ஜைனம் ந ஜானாபி அனர்த்தம் கரிஷ்யே. உங்கள் அப்பா மட்டும் ஜைனன் தெரியாமல் போயிருந்தா அவருக்கு அனர்த்தம் தான் பண்ணியிருப்பேன் நான் அப்படின்னு ஒரு தடவை ஒரு சண்ட பிரத்யோதனன் வந்து தன் மனைவி கிட்ட சொல்கிறாராம். ஜைனன் தெரிஞ்சதால் தான் அவரை உயிரோடு விட்டேன், இல்லைன்னா அவருக்கு அனர்த்தம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தயாவாதி மம பித்ருர் ஜினபால பட்டார கை அபய பிரதானம் தத்தம் இத்தி அனர்த்தோ நோசியாத். அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்கிறாலாம், எங்கள் அப்பா ஜினபால பட்டாரக முனிவரால் அபயதானம் கிடைச்சவர், அபயதானம் தந்தவர், அடையப்பட்டவர், ஜினபால பட்டார்களால் அபயதானம் அடையப்பட்டவர், அதனால் அவருக்கு எந்த அனர்த்தமும் நடக்காது அப்படின்னு நடந்திருக்காது, உன்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏவம் தர்கி தான் வந்தா மகே இதி தயா வந்தித்து மகாத். சரி அப்படின்னா நம்ம போய் அந்த முனிவரை வணங்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் ரெண்டு பேரும் போய் வணங்குறாங்க. வந்தித்வா ஜகாத வணங்கிட்டு கேட்குறாராம். சம பரிணாமயத்தீனாம் கசேச்சித் அபய பிரதானம் கசேச்சித் விநாச சிந்தனம் கிம் உச்சித்தம். உங்ககிட்ட வந்து வணங்குறவங்கிட்ட சமமாக தானே இருக்கணும் நீங்கள், அந்த மாதிரி இல்லாமல் சிலர்கிட்ட அபயதானம் கொடுக்குறீங்க, சிலர்கிட்ட விநாச சிந்தனம் பண்ணுறீங்களே, இது சரியா உச்சிதமா அப்படின்னு கேட்டுட்டார் முனிவர்கிட்ட. முனிவர் தே மௌனேன்னு ஸ்திதாக, அவர் வந்து ஒன்றும் பேசலையாம், அப்படியே பேசாமல் இருந்துட்டார். அப்போது வசுகாந்தா யோக்தம் மே பித்துகு புண்ணியன திவ்யத்வனீர் நிஸ்ருத்த இத்தியம் இத்தி அமீஷம் தோஷம் நாஸ்தி. எங்கள் இந்த வசுகாந்தா அந்த நேரத்துக்கு சொல்கிறாராம் முனிவர்கிட்ட இந்த மாதிரி இவர் சொன்னதும் முனிவர் அமைதியாகிட்டார் இல்லை, அதை பார்த்துட்டு வசுகாந்தா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அவரோட புண்ணியத்தால் திவ்யத்வனி வெளியே வந்தது,
அது அதில் தான் அவருக்கு வந்து அந்த அபயம் வந்தது. அது இவங்க தோஷம் இல்லை, அமீமாம் தோஷம் இத்தியாபி அமீஷாம் தோஷம் இல்லை, இந்த முனிவரோட தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகித்தி பவனம் நீத்தக தயா சுக்கேன ஸ்தித்த. சரின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி அவங்களோட மாளிகைக்கு போயிட்டாங்க. அவங்க சுகமாக வாழ்ந்துட்டாங்க. தே அமி வயம், அந்த முனிவர் நான் தான். வாக்குப்தி நஷ்டேத்தி ந ஸ்திதாயத்தி, எனக்கு வாக்குப்தி இல்லாமல் போனதால் நான் இப்போது ஆகாரத்துக்கு தானத்துக்கு நிற்கலை அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே ஸ்ரேனிகராஜன் இந்த மூணாவது முனிவர்கிட்டையும் போய் கேட்குறாரு. ஆனால் அது கதை கொஞ்சம் பெருசாக போகுது, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னா இன்றைக்கி பதிவு நீண்டுடும். இன்றைக்கி பார்த்தது வரைக்கும் சுருக்கமாக சொல்கிறேன். ஸ்ரேனிகராஜாவோட பூர்வ கதையை சொல்லும்போது, இவர் ஒரு ராஜாவோட புத்திரனாக இருக்கிறாரு, சுமித்திரன்ற புத்திரன். மந்திரியோட புத்திரன் வந்து சுஷேன. இவங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை ஜலக்கிரீடா பண்ணும்போது ஒரு விளையாட்டுத்தனமாக மந்திரியோட புள்ள வந்து இவரை தண்ணியில் முங்க வச்சிடறாரு. அவர் விளையாட்டை தான் பண்ணார், ஆனால் இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சார். அது என்னவோ திணறி கிணறி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் போல இருக்கு. அதனால் இவர் ராஜாவானதும் பயந்து போய் அவர் தாபச முனி வேஷமாக முனிவாப்பாகி ஊரை விட்டு போயிடுறாரு. இவர் ஒரு நாள் தன்னோட ஆஸ்தான மண்டபத்தில் சுஷேணன் இல்லையன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டார் அப்படின்னு கேட்கும்போது, யாரோ சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பயந்துக்கிட்டு அவர் தாபசனை ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சுன்னு போய் அவர் காலை பிடிச்சிக்கினு நீங்கள் இந்த தாபச முனிவை இது விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் ஒரு முனிவர் வரமாட்டேன்ட்டார். அப்படி வரலன்னா நீங்கள் என் வீட்டில் மட்டும்தான் பிக்ஷா வாங்கிக்கணும், பிக்ஷா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அதுக்கு அவர் சுஷேணன் சம்மதிச்சிடுறாரு. ஒரு மாதம் உபவாசி அவர். ஒரு மாதம் கழித்து இதுக்கு பாரணைக்கு வராரு. அப்போ ராஜா ஏதோ அவரோட கஷ்டம் ஏதோ ஒரு வியாகுலத்தில் கவனிக்காமல் விட்டுறாரு. ரெண்டாவது மாதமும் இதே மாதிரி ஆகுது, மூணாவது மாதமும் இதே மாதிரி ஆகுது. மாதம் மாதமாக அவர் சாப்பிடாத இருக்கிறதால ரொம்ப சக்தி இல்லாமல் அப்படியே திரும்பி அவர் தளர்ந்து நடந்து போகிறத பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த ராஜா ரொம்ப நிகிருஷ்டனாக இருக்கிறான், தானும் பிக்ஷம் கொடுக்க மாட்டேன்றான், மற்றவங்களையும் கொடுக்க விடாத போயிட்டு இந்த முனிவர் இறந்தார்னா இதுக்கு இந்த ராஜா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் வந்து இந்த முனிவரோட காதில் ஓடுது. அவரோட அந்த நேரம் சரியான நேரமாக இல்லை, அதனால் அவர் தவறான புரிதலுக்கு ஆட்பட்டுறாரு. அதனால் அவர் கோபம் அடைகிறார். கோபம் அடைஞ்சு போகும்போது பாறையில் காலை முட்டிங்கிறார், காலை தடுக்கி கீழே விழுறாரு. விழுந்த இடத்துல இறந்து போய் வெந்தர தேவனாக பிறந்துடுறார். இவர் இறந்ததை கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தானும் தாபச முனிவராகி அவரும் இறந்து வேந்தர தேவனாகவே ஆயிடுறார். அவர் தான் அந்த ராஜா சுமித்திரன் தான் வேந்தர தேவனாகி இப்போ வந்து ஸ்ரேனிக்கனா நீயா பிறந்திருக்க. இந்த சுஷேனன்ற ஒரு வேந்தர தேவனாக இருக்கிறார், அவர் உனக்கு சேலினியோட மகன் குணிகன்ற மகனாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லி முடிக்கிறார் முனிவர். இதை கேட்டதும் இவருக்கு ஒரு அவதி ஜாதி ஸ்மரணம் வந்துடுது ஸ்ரேனிகனுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஜின்னர் மட்டும்தான் தேவர், உண்மையான தேவர், திகம்பரர்கள் திகம்பர முனிவர்கள் மட்டும்தான் குரு, அகிம்சா லட்சணம் மட்டும்தான் தர்மம் அப்படின்லாம் வாயில் திருப்பி சொல்லினே இருக்கிறாரு. உபசம சமய திருஷ்டியாக ஆயிட்டார் அவர் கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு அந்தர்முகூர்த்த நேரத்தில் அது விடுபட்டு போகுது, அந்த சமயத்தை வந்து விடுபட்டு போய் திருப்பி மித்யா திருஷ்டியாகவே ஆயிட்டு சுகமாக இருக்கிறாருன்னு அவர் கதையை அங்கே சொல்லி விடுறாங்க. அப்புறம் ஒரு தடவை மூணு முனிவர்கள் வந்து இங்கே வராங்க. ராஜா அவங்க சேலினிக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க மூணு முனிவர் இந்த ஆகாரத்துக்கு நம்ம வீட்டில் நிறுத்தி வை, இதை நான் நம்ம ஆகாரம் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தேவி போய் சேலினி தேவி போய் குப்தி திரிகுப்தியில் இருக்கிற திரிகுப்தியில் குப்தாவாக இருக்கிறீங்களா, திரிகுப்தியில் மறைஞ்சி இருக்கிற முனிவர் நீங்கன்னா நீங்கள் நில்லுங்க ஆகாரத்துக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போய் பக்கத்தில் இருக்கிற அந்த உத்தியானத்தில் தங்கிடுறாங்க. ராஜா சேனிகன் வந்து ஏன் என்ன ஆச்சு ஏன் நிற்கலை போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, சேலினி எனக்கும் தெரியாது அவங்கள தான் கேட்கணுன்றாங்க. வா ரெண்டு பேரும் போய் கேட்கலான்னு ரெண்டு பேரும் போய் கேட்குறாங்க, போய் வணங்குறாங்க. வணங்கிட்டு முதல்ல தர்மகோஷம் முனிக்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ராஜாவாக இருந்தேன் கலிங்க தேசத்தில்,
தர்மகோஷன் ராஜா வந்தேன், என் மனைவி பேர் லட்சுமிபதி, நான் ஏதோ ஒரு நிமித்தத்தில் திகம்பர முனிவர் ஆயிட்டேன். அப்படி ஆயிட்டு நான் சரியாக்கு போகும்போது கௌஷாம்பி நாட்டு ராஜ மந்திரி கருடன் அவனோட மனைவி வந்து என்னை ஆகாரதானத்துக்கு நிறுத்தினாங்க. அவங்க ஆகாரதானம் அளிக்கும் போது கையில் இருந்த அன்னம் கீழே விழுந்துருச்சு. அந்த விழுந்த அன்னத்தை நான் கீழே பார்க்கும்போது அந்த அம்மாவோட கால் அதை கட்டவரல் கண்ணப்பட்டது. அதை பார்த்ததும் நான் என்னோட என்னோட ஸ்வவனிதா என்னோட மனைவி இந்த இதுக்கு முன்னாடி முனி பரியாயத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவியாக இருந்தவங்க கால் மாதிரியே இருக்கேன்னு நினச்சிட்டேன். அப்போ எனக்கு அந்தராயம் வந்துடுச்சு, மனகுப்தி இல்லாமல் போச்சு. உங்கள் தேவி வந்து குப்திக்குள்ளே குப்தியாக இருக்கிறவங்கெல்லாம் இங்கே நில்லுங்கன்னு சொன்னதும் நான் நிற்காமல் போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் அப்படியே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். ரெண்டாவது முனிவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் எதனால் நிற்காமல் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஜினபால முனி கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து பூமி தலகன்ற நகரத்தில் நான் வந்து ராஜாவாக இருந்தேன், என் மனைவி பேர் தாரிணி, பொண்ணு பேர் வசுகாந்தா, கௌசாம்பி நாட்டு ராஜா வந்து சண்டப்பிரத்யோதனன் வந்து என் பொண்ணு விரும்பி கேட்டார், நான் கொடுக்கல, அதனால் அவன் படையெடுத்து வந்துட்டான். அந்த நேரத்தில் என்னோட கோட்டைக்கு பக்கத்தில் ஜினபால முனிவர் தியானத்தில் இருக்கிறாரு வந்திருக்கிறாரு அப்படின்னு வனபாலன் சொன்னதை கேட்டு நான் அங்கே போய் அவரை வணங்கினேன். அப்போ என் கூட வந்தவங்க யாரோ ஒருத்தர் வந்து முனிவர்கிட்ட ராஜாவுக்கு அபயதானம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் புண்ணியத்தில் இந்த மாதிரி பயபீதி அடையாதன்னு யாரோ ஒரு தேவதை வாக்கு வந்தது. அதனால் சந்தோஷப்பட்டு நான் கோட்டைக்குள்ளே போனேன். இதை பார்த்துட்டு இந்த சண்டை பிரத்யோதனன் வந்து சண்டை போடாமல் திரும்பி போயிட்டார். அதனால் ஒரு ஆளை அனுப்பி எதனால் சண்டை போடாத திரும்பி போகிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஜெயினனோட சண்டை போடுறது இல்லைன்னு சொன்னார். சரின்னு அவர் ஜெயினன்றது தெரிஞ்சு அவரை வரவழைச்சு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் சொல்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அவர் மூணாவது தேர்ட் பர்சனில் தான் கதை சொல்லின்னு வராங்க, நான் ஃபஸ்ட் பர்சனில் சொல்லியிருக்கிறேன். இந்த சண்டை பிரத்யோதனன் ஒரு தடவை தன் மனைவியோட உட்காந்து பேசும்போது, நல்ல வேலை உங்கள் அப்பா வந்து ஜெயினன்னு தெரிஞ்சுது, தெரியாத இருந்திருந்ததுன்னா அன்னைக்கு நான் ஒரு விநாசம் பண்ணிட்டு இருப்பேன், அவரை அன்னைக்கு சண்டையில் வந்து அவர் அழிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு. அதுக்கு அந்த அவங்க மனைவி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ஜினபாலம் பட்டாரகரோட அபயதானம் கொடுத்துருந்தார் அவர் பட்டாரகர், அதனால் உங்களெல்லாம் இந்த மாதிரி அழிச்சிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அபயதானம் கொடுத்தாங்களா, அப்போவா நம்ம போய் அவரை வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூட்டின்னு அங்கே போகிறாரு. முனிவரை வணங்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு சமபரிணாமம் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சமமான பரிணாமத்தோடு தானே இருக்கணும். சிலருக்கு வந்து அபயதானம் கொடுக்குறீங்க, சிலருக்கு விநாச சிந்தனம் பண்ணுறீங்களே, எப்படி அது சரியா உச்சிதமா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் அப்படியே முனி மௌனமாக இருந்துடுறாரு. அவங்க மனைவி வசுகந்தா சொல்கிறாங்க, இந்த பாருங்க எங்கள் அப்பாவுக்கு அவரோட புண்ணியத்தால் திவ்யத்வனியிலிருந்து இந்த மாதிரி அபயம் வந்தது, அபய வசனம் வந்தது, அது இவர் முனிவரோட தோஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சமாதானம் ஆகி தம் மனைவியோட அவர் அவரோட பவனத்துக்கு ராஜபவனத்துக்கு போயிட்டாங்க, அவங்க சுகமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த முனிவர் வந்து அவர் சொல்கிறார், அந்த நான் தான் அது எனக்கு தான் வாக்குப்தி கிடையா இல்லாமல் போச்சு, அதனால் நான் அங்கே நிற்க சொன்னபோது நான் நிற்கலை அப்படின்னு சொல்கிறாராம். இதோட இன்றைய பதிவு முடிச்சுக்கலாம், தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். பதிவு கொஞ்சம் நீண்டு போயிடுது இல்லை, மன்னிக்கவும். அடுத்த பதிவும் போது கொஞ்சம் பார்த்துக்கிறேன் நான், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். நன்றி.